கொள்கை அடிப்படையில் ஒன்றாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகளால் குர்ஆன் சுன்னாவிலே ஏற்படக்கூடிய சிறிய கருத்து வேறுபாடுகளால் தங்களிடத்திலே பிரிவை ஏற்படுத்தி அவர்களை ஒதுக்கி விடுகிறதோ அந்த ஒரு ஜமாஅத் இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. வஅத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி ஒற்றுமையாக பிரிந்து விடாதீர்கள். உங்களுக்குள் அல்லாஹ் சொல்லுகிறான், பிரிந்து விட்டால் என்ன நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதிரிகள் காத்துக் கொண்டிருப்பார்கள், பிரிந்தவுடன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் தரைமட்டமாக்கி விடுவார்கள். ஆம், இந்த சமூகம் குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையில், அல்லாஹ்வுடைய வேதம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இது போதும் என்று எப்போது குர்ஆன் சுன்னாவிலே ஒற்றுமையாகி தௌஹீதிலே உறுதியாகி லா இலாஹா இல்லல்லாஹ் என்று ஒரே நேர்கோட்டிலே இருந்து கொண்டு ஒரு முஸ்லிம் சமூகம் குரல் கொடுத்தால் அந்த குரலை ஏழு வானத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அரிஷின் அதிபதியான அல்லாஹ் கேட்டு உடனடியாக பதிலளிப்பார்.